அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ காட்சி பதிவானது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்தி எட்டு வடைகள் கொண்ட மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு ஆராதனைகளும் பூஜைகளும் தான் இந்த வீடியோவோட தொடக்கத்துல நீங்க பாத்தீங்க இந்த ஒரு காட்சியை பார்த்ததற்கு நாம கோடான கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் எல்லாராலையுமே இப்படி ஒரு காட்சியை நேரடியாக கோவிலுக்கு போய் தெளிவா பார்க்கணும் அப்படிங்கறது முடியாத விஷயம் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு காட்சியானது மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்த எல்லோருமே மிகப்பெரிய தான் இருப்பாங்க பொதுவாகவே கோவில்களில் இது போன்ற ஒரு அரிதன நிகழ்வு நடக்கும் பொழுது நாம் அதை பார்க்கணும் அப்படிங்கிறது காண கிடைக்காத விஷயமாகும் இந்த பதிவை இருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆழ் ஒரு வேண்டுதலை நினச்சிக்கிட்டு ஆஞ்சநேயருக்கு போற்றி போற்றி அப்படின்ற திரு மந்திரத்தை கமெண்ட்ஸில் மறக்காமல் மூன்று முறை பதிவு செஞ்சிடுங்க இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க நாடு முழுவதும் இன்று அனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்தி எட்டு வடைகள் கொண்ட மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டன இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனமும் செய்தனர் மார்கழி மாதம் அமாவாசை மூலம் வரும் நாளில் தமிழ்நாட்டிலும் கேரளாவில் மட்டும் அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்படும் அனுமன் கோவில்களிலும் பெருமாள் கோவில்களிலுமே அனுமன் ஜெயந்தி வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் பிற மாநிலங்களில் வைகாசி மாதம் வளர்பிறை தசமி திதி என்று அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் நமக்கு வந்து சேரும் அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் அனுமன் சிரஞ்சீவியாக இந்த மண்ணில் இருக்கின்றார் ராமநாமம் கேட்கும் இடங்களில் ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பார் என்றும் சொல்லப்படும் ராமாயண காவியத்தில் ஈடு இணையற்ற இடத்தை பிடித்தவர் அனுமன் அறிவு உடல் வலிமை துணிச்சல் புகழ் ஆரோக்கியம் வாக்கு சாதுரியம் வீரம் ஆகிய அனைத்தும் ஒருங்கி பெற்றவர் ராமபிரானின் சேவகன் அனுமன் அவதரித்த நாளில் அனுமனை வணங்கினால் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற அனைத்து தொல்லைகளும் தீரும் திதிகளில் புனிதமானது புண்ணியமான திதி அமாவாசை அறிவு ஞானத்தின் அடையாளமாக திகழ்வது மூல நட்சத்திரம் சிறப்பான மாதமான மார்கழி அமாவாசை திதியில் மூல நட்சத்திரமும் இணைந்திருக்கும் நாளில் அஞ்சனையின் மகனான அவதரித்தவனே ஆஞ்சநேயர் இந்த தினம் அனுமன் ஜெயந்தியாக நாடெங்குமே செய்யப்படுகிறது நாமக்கல் நகரில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் ஒரே ஒரு கல்லால் செதுக்கப்பட்ட பதினெட்டு அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள்பளித்து கொண்டு வருகிறார் இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா கொண்டாடப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு இன்று ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்று அதிகாலையில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன இதையடுத்து பிரம்மாண்டமான ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்து எட்டு வடைமாலை அணிவிக்கப்பட்டது இந்த வடைகளை தயாரிக்க இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிலோ உளுத்தம்பருப்பும் பயன்படுத்தப்பட்டது ஆறுநூற்றி ஐம்பது கிலோ நல்லெண்ணெய் முப்பத்தி ஐந்து கிலோ மிளகு சீரக முப்பு ஆகியவை பயன்படுத்தப்பட்டு ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேர் இந்த வடைகளை தயார் செய்து உள்ளனர் இன்றைய தினம் நாம் இந்த ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது நமக்கு சகல பாவங்களில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் நாம் நிவர்த்தி அடைந்து கொள்ளலாம் ராமாயண சமயத்தில் சஞ்சீவி மூலிகையை கொண்டு வர இமயத்தில் இருந்த மலையை பெயர்த்து எடுத்து பணி முடிந்தது மலையை அது இடத்தில் வைத்துவிட்டு திரும்பியதாகவும் அவ்வாறு திரும்பிய வழியில் ஒரு பெரிய சால கிராமத்தை உயர்த்தி எடுத்து வரும் சந்தியாவந்தனம் செய்வதற்காக தனது கையில் இருந்த சால கிராமத்தை கீழே வைத்துவிட்டு சூரிய நமஸ்காரம் முடித்த பிறகு அந்த சால கிராமத்தை தூக்க முயற்சித்த போது அவரால் அதை தூக்க முடியவில்லை எனவும் ராமனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து முடித்துவிட்டு பிறகு வந்த என எடுத்து செல் என்று அசரறி ஒழிக்க அனுமன் அந்த கிராமத்தை அங்கேயே விட்டு சென்றதாகவும் அவர் விட்டு சென்ற அந்த கல் நரசிம்ம மூர்த்தியாக வளர்ந்து நிற்க அவருக்கு எதிரே ஆஞ்சநேயர் நரசிம்ம மூர்த்தியை வணங்கியவாறு பக்தர்களுக்கு பாலிப்பதாகவும் தன வரலாறில் சொல்லப்படுகிறது தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அனுமன் கோவில் என்றால் அது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில்தான் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் புனித பயணிகளும் சுற்றுலா பயணிகளும் பார்க்க வேண்டிய முக்கிய இடமாகும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் நாமக்கல் கோட்டைக்கு கீழே அமைந்துள்ளது மலைக்கோட்டைக்கு மேற்கே நரசிம்மரும் நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேர் எதிரே அமைந்துள்ளது இங்குள்ள ஆஞ்சநேயர் எதிரில் உள்ள நரசிம்மரை திறந்த விடைகளுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில் காட்சி தந்து கொண்டிருக்கிறார் நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேர் தான் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது எதிரில் உள்ள நரசிம்மரை திறந்த விலைகளுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில் ஆஞ்சநேயர் காட்சி கொடுக்கிறார் இவருக்கு கோபுரம் கிடையாது வெயிலிலும் மலையிலும் காற்றிலும் பொலிவு மாறாமல் காட்சியளிக்கிறார் நரசிம்மருக்கு கோபுரம் இல்லை அவர் அமர்ந்திருக்கும் இடம் மலையை குறைந்து உருவாக்கப்பட்டது அவருக்கு கோபுரம் இல்லாததால் தனக்கும் தேவையில்லை என்று ஆஞ்சநேயர் கூறியதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன நாமகிரி தாயார் கோவிலுக்கு பின்னால் உள்ள குடைவரைக் கோவில் தான் நரசிம்மர் கோவில் மலையின் மேற்கு புறம் உள்ள மலைக்கோவில் இந்த நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவில் உள்ளது நரசிம்மரின் சிலை மலையை குடிந்து வடிக்கப்பட்டு உள்ளது நாமகிரி தாயாரின் கோவில் மலையை குடைந்து செய்யப்படாமல் தனியாக உள்ளது இது ஒரு குடைவரை கோவிலாகும் மலையின் கிழக்கு புறம் அரங்கநாதன் கோவில் உள்ளது இங்கு ஐந்து தலையுடைய பாம்பரசன் கார்கொடகன் மீது படுத்தவாறு திருவரங்கன் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் இங்கு உள்ள மலையின் மீது ஏறுவதற்கு மலையின் தென்மேற்கு பகுதியில் சிறிய படிக்கட்டு உள்ளது பாறையை செதுக்கி இந்த படிக்கட்டுகள் உருவாக்கப்பட்டுள்ளன பேரன்பு கொண்டு விளங்கும் நாமகிரி தாயாரின் புகழ் பாரதத்தின் இமயம் முதல் குமரி வரை பரவி உள்ளது நாமக்கல் வந்து தாயாரை வணங்கும் பக்தர்கள் தங்கள் குறைகளையும் அவரிடம் சமர்ப்பிக்கின்றனர் நோய்களிலிருந்து விடுதலை பெறவும் சந்தான பாக்கியம் களையும் வைக்கின்றனர் காலத்தில் நாமகிரி அன்னையின் அவர்களின் குறைகள் நீங்க பெற்று மகிழ்வடைகின்றனர் தங்கள் வாழ்வை நிறைவாக்கிய அன்னைக்கு காணிக்கைகளாக சேலைகள் நகைகள் ஆகியவற்றை பக்தர்களும் சமர்ப்பிக்கின்றனர் நாமகிரி அம்மனுக்கு பத்து நாட்கள் தசரா திருவிழா இங்கு கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாத ஹஸ்த நட்சத்திரத்தில் நரசிம்மர் ரங்கநாதர் அனுமன் ஆகியோருக்கு தேர் திருவிழா வெகு சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது மார்கழி மாத அமாவாசை அன்று அனைத்து பக்தர்களாலும் இங்கு அனுமன் ஜெயந்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நாமகிரி தாயாரின் அளவிட ஏலா கருணையாலும் லட்சுமி நரசிம்மர் குகை கோவிலின் சிறப்பினாலும் மற்றும் அனுமனின் தர்ணி சிறப்பினாலும் நாமக்கல் ஒரு புகழ்பெற்ற புண்ணிய தலமாக விளங்குகின்றது தமிழகத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் புராண காலத்தில் இந்த ஊருக்கு ஸ்ரீ சைலேஷ்திரம் என்று பெயராம் நகரின் மையத்தில் அமைந்த மலைக்கோட்டைக்கு மேற்கே நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேர் எதிரே உள்ளது இந்த கோவில் லட்சுமி நரசிம்மர் கோவிலின் உப கோவில் தான் இந்த ஆஞ்சநேயர் சன்னதி என்றாலும் இந்த சன்னதியில்தான் பக்தர்கள் கோட்ட மோதுகிறது பீடத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு அடியும் பாதத்தில் இருந்து பதினெட்டு அடி உயரம் கொண்டதாக உள்ளது பதினெட்டு அடி உயரமுள்ள ஒற்றைக் ஒற்றை ஆன ஆஞ்சநேயருக்கு கோபுரம் கிடையாது இந்த நகருக்கு சுமார் பத்து மைல் தொலைவில் அநேக மூலிகைகளும் பல மரங்களும் தானிய வகைகளும் கொண்ட பெருமை வாய்ந்த கொல்லிமலை இருக்கின்றது நாமக்கல் ஆஞ்சநேயர் தங்க கவச அலங்காரத்தில் பிரம்மாண்டமாக பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார் தங்கம் மூலம் பூசிய இந்த தாமிர கவசத்தை சாத்துவதால் லட்சுமி அருள் கிடைக்கும் வீட்டில் செல்வ வளம் பெருகுவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் இதன் மூலம் வீட்டில் தங்கம் வைடூரியம் வைரம் பெருகுவதாக பக்தர்களிடையே ஒரு நம்பிக்கை வாழ்க்கையிலும் பொருளாதார தரம் மேம்பாட்டு அடையும் கண்டக சனி என அவதிப்படுபவர்கள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் மாலை வெற்றிலை மாலை வடை மாலை சாட்சி வழிபடுகிறார்கள் இந்த ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாட்சி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறுமாம் நவ கிரகங்களில் ராகுவும் சனியும் ஆஞ்சநேயரிடம் தோல்வியுற்றதனால் ஆஞ்சநேயருக்கு கீழ் படிந்தார்கள் பூ உலகில் மனிதர்களுக்கு சனியாலும் ராகுவாலும் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் அவர்களை திருப்திப்படுத்துவதன் பொருட்டு ராகுவுக்கும் பிடித்த உளுந்தும் சனிக்கு பிடித்த ஏழ் எண்ணெயாலும் செய்த வடைமாலையை ஆஞ்சநேயருக்கு சார்த்தி வழிபட்டால் சனி ராகு இவர்களுடைய இடையூறுகளில் இருந்து விடுபடலாம் இதனால்தான் இந்த ஆஞ்சநேயருக்கு இங்கு வடைமாலை சார்த்தி வழிபடுகிறார்கள் மாணவ மாணவிகள் படிப்பு நன்றாக வரவும் அதிக மதிப்பெண் எடுக்கவும் ஸ்ரீ ராமஜெயம் ஆச்சரிய போற்று என்று நூற்றி எட்டு முறை எழுதி நூலில் கட்டி சன்னிதானத்தின் பின்புறம் உள்ள ஜன்னலில் கட்டி தொங்க விடுகின்றனர் மேலும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ